வணக்கம் மக்கள், இன்னைக்கு நாம குஷி படத்துல ட்ரைலேஷன் பண்ண போறோங்க. இந்த படத்துல வந்து விஜய் தேவ கொண்டவ சமுத்திரம் நிக்கிறாங்க. வித் ரைஸ் டைம் இடுக்குள்ள போயிடலாம். பாய் மேட்சா குஷி ப்ரோமோவா ரோஜா சினிமா மாதிரியே இருக்கு. तुमको मालूम है हम किधर से आए हैं? उंगले पति तेरी याद है? बेगम मटो, डायरेक्टर स्वर्ग से लेना है। बेगम। ए पितू, हम तो माँगो पक्के तले पढ़ते कटा, आवल के बहुत संगड़म होता। ये तो संगड़ा पढ़ते के नर्क सर, यह तंगे चमारी, यह उंगले दिलिया। ए, अधीन नोड़ा, बेगम का वाचा पढ़ेगा ना माधुरी, फ्यूचर लेना आलू पढ़ेगा मेरे बंटा, बेगम ले சதரங்கம் ஸ்ரீனிவாசரா ஓட போறோம். கேன சத்யம் சாரோட பையன். Your daughter and my son are loving each other. தடுக்காம கல்யாணம் பண்ணி வெச்சிரு. ஒரு குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை வர கூடாதோ இவங்க ரெண்டு பேருக்கு தெரியுக்குள்ள வந்து சேரு. ஒரு வருஷத்துக்குள்ள நம்மள மாதிரி ஒரு ஜோடி இந்த உலகத்திலேயே இல்லை. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும். அடிக்குற மாதிரி ஏன் கதவ சாத்துனே? நானா? நான் டோர் எதுவும் சாத்தலையே. ஜஸ்ட் அத க்ளோஸ் பண்ண அவ்ளோதான். வீட்ல போய் முன்னாடி டிப்ரஷன்ல சுத்திட்டு இருக்கேன். இங்க பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்கானோ. குடிச்சிருக்கியா? மேடம், இவள எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க தான் வைக்கணும் மேடம். ஆராத்யா, நமக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாம் எங்க அப்பா சொன்ன தோஷத்தினால நடக்குதுன்னு தோணுது. நமக்கு நடுவுல சண்டையா? நாலே சாவுதானா? நீ எப்போ செத்து போயிட்ட? டெட் மீட். ஹிப். ஒரு புருஷனா எப்படி இருக்கணும்னு இந்த சொசைட்டிக்கு நான் காமிக்க. இத்தனை வருஷமானாலும் இப்படி தான் இருக்கு விப்ல. ஐயோ ஆராத்யா, என்ன விட்டுட்டு போ. ஒரே வழியா விட்டுட்டு போ சொல்றியா? இல்ல இப்போ விட்டுறேன் சொல்ற தாயே. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது. ஏதாவது கேட்டா கத்துற. இப்பலாம் உங்கட்ட பேசிறதுக்கு பயமா இருக்கு விப்ளவ். இதுக்குமா நீ பயந்து ஓடுற? மார்க்கெட்ல என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் பெண்களை ரொம்ப மதிக்கறவ. இப்போ செட்டப் வருது மேன். யா, பேன் இந்தியா. சோ அப்படி நம்ம தெலுங்கு ட்ரைலர் பாத்துறோம். வித் தட் வேஸ்டிங் டைம் இந்த வீடியோவும் பார்த்தறலாம். ஓகே, என்ன இருக்கு தெலுங்கலயும் தீனம்மா காஷ்மீர் सेम रोजा सिनेमा लागो उन्दे सीरीज है ना सिनेमा स्टिक तुमको पता है हम किधर से आए हैं मी गाइस नो वेयर आई एम फ्रॉम बेगम मात्रम डायरेक्ट स्वर्ग से आए बेगम ए पितू हम तुम वाला पक्कन पड़कुने तो वाला की बहुत इबंदी होता अंदरो इपदे मुझे लग चले लांडी बारु एमी कादा ए अन्ना पिल्ला खुशी उगड़ पड़ते बेगम की कावज है अलवाट है नट्टू फ्यूचर लो नेन गुड अलवाट है पता सॉन्ग सारी इक्वल है अल्ला फेरा रखे अल्ला रखे अल्ला ये पड़ी रखा चदरंगम श्रीनिवास गारु अम्मायि लेनिन सत्यन गारी कोडुकु నీ కూతుర్ని నా కొడుకు ప్రేమించాడు అడ్డం పడకుండా పెళ్లి చేసి ఒక కాపురానికి ఎన్ని సమస్యలు రాకూడదు వీళ్ళిద్దరి మధ్యన అన్ని సమస్యలు వస్తాయి ఎల్లారేమి ఒక జంట ప్రపంచంలోనే లేదని వీళ్ళకి ప్రూవ్ చేయాలి ఈ తమి పడన అంటే తమి పడన పక్కన మలయ పడన అంటే మలయ పడన పక్కన అలా రిగా కొంచెం అలా రిగా క్యాట్ చూస్ పొందే రమ్య అలా మొహమేత తలుపెందు కొట్టావ్ నేను తలుపేం కొట్టలేదే జస్ట్ అలా క్లోజ్ చేసా అంతే ఇంట్లేమో ఎప్పుడు డిప్రెషన్ లో ఉంటుందా ముందు చూడరా ఎంత హాయిగా అవుతుందో ఇక్కడ తాగావా మేడం వీళ్ళని ఎక్కడ ఉంచాలో అక్కడనే ఉంచాలి మేడం ఆరాధ్య మన మధ్య ఈ గొడవలన్నీ మా నాన్న చెప్పిన దోషం వల్లే జరుగుతున్నాయి అనిపిస్తుంది మన మధ్యన గొడవల फिर
వెంటనే సావురా, నువ్వు ఎప్పుడో చచ్చిపోయినా ఒక డెడ్ మీట్ ట్రిప్. అసలు భర్త అంటే ఎట్లా ఉండాలో ఈ సమాజానికి చూపిస్తా. నాకేం కావాలో నీకు తెలియదు, ఏదైనా అడిగితే అరుస్తావు. నీతో మాట్లాడాలంటేనే నాకు భయం వేస్తుంది విప్లవ్. ఎందుకు భయపడుతున్నావు? మనం మార్కెట్ లో నా గురించి అట్లా అనుకుంటున్నారు కానీ నేను స్త్రీ పక్షపాతిని. ஏ கைஸ், நல்லா இருக்கு. ஸோ கதை வந்து ஒரு அடிக்கு புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொத்துக்கில் கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை மேபி இல்லை யா ரிஜிஸ்டர் மேஷில் பண்ணாங்க, ரைட்? ஸோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பொண்ணாக வாழ்கிறாங்க. இன்னும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற கான்ஃப்ளிக் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசிக்கு ஒன்றா இருக்கிறாங்களா இல்லையா, பேரண்ட்ஸ் கூட சேர்ந்தாங்களா இல்லையா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் படம் இருக்குது, நம்ம ஐ திங்க் நம்ம தளபதி கூட பண்ண பேர் படம் நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், நம்ம அஜித்தா பேர் படம் நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். என்னடா இதெல்லாம் காப்பியா அப்படிங்க கேட்டீங்க, இதெல்லாம் காப்பி இல்லைங்க, இது ஒரு ஜோனர். அவ்வளோதான், இந்த ஜோனர் இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜோனர் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும். ஸோ இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி கான்செப்ட் என்னமோ எனக்கு ரொம்ப சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. யா அந்த பேரண்ட்ஸை ஒத்துக்காத எத்தனையும் படம் பார்த்துருக்குமே, ஏன் இவர் படத்துலேயே வந்திருக்குமே. இந்த என்ன படம் வந்து நல்ல படங்க, நம்ம டூருஃபிக்கம் நடிச்சிருப்பாரு, அந்த படம் பிறங்களாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. அந்த படத்தில் இவர் நடிச்சிருப்பாரு, உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்ன படம்ட்டு கம்மியாக சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ அதுவும் அந்த மாதிரி தானே, பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, வேறு இருக்கும், ஏன் இன்னே பிரியந்தாய் சொல்லிட்டு ஒரு பெரிய சாங் வச்சுருப்பானுங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட் என்னமோ சேம் தான், ஸ்க்ரீன் பிளே மேட்டு ஆல்வேஸ். ஸோ கதை வந்து எப்பயுமே சேமாக தாங்க இருக்கும், எப்பயுமே சேம்னா ஒரு அந்த ஜோனர் அந்த ஜோனருக்கு ஏற்ற மாதிரி கதை, அந்த கதையில் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட் காட்ட போகிறாங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இருந்துச்சாலே போதும், அவ்வளோதான், படம் வந்து சூப்பர் டூ போய் ஹிட் ஆகிரும். என்னமே படம்னு சரி, நீங்கள் அர்த்தமாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பிளே ஆல்வேஸ் மேட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஏன்னா நல்ல ஒரு ஃபீல் குட் வைப் இருக்குது, பாட்டே வந்து நல்லா இருக்குங்க. அந்த பாட்டு செஞ்சவர் வந்து ரஷ்யம் அப்துல் வஹாப் வேற மாதிரி பண்ணியிருக்காரு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக அந்த என்னுரி நீயா அந்த பாட்டு வேற மாதிரி பாட்டுங்க, அந்த மணிரத்னோட ஒவ்வொரு படத்தோட ஹிண்டை வச்சு பண்ணது வந்து வேற லெவல், நைஸ், ரொம்ப நைஸ். ஸோ தளபதிக்கு அப்புறம் விஜய் தேவகொண்டா குஷின் டைட்டில் வச்சு நடிச்சிருக்காரு, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நம்புவோம். அண்ட் நல்லா இருக்குங்க, நல்லா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் தேவகொண்டா ஃபேன்ஸ் அண்ட் சமதா ஃபேன்ஸ் அண்ட் குஷி டைட்டில் வச்சிருக்காங்களே அந்த டைட்டில் சில ஃபேன்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செய்ய மக்களே. ஒரு ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த என்ன ரிவ்யூ பண்ணலாம் எந்த ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செய்ய மக்களே கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாய்.